அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெட்டு பேப்பர் 2 6/2/2023 ஃபோர்நூன் செஷனோட மேக்ஸ் ஆன்சர் கியூ பார்க்கலாம். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 90% வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களும் இது வந்து ரெடி பண்ணாங்க, என்கிட்ட டவுட்ஸ் மட்டும் கேட்டாங்க. நானும் ஓரளவு இப்போ சொன்னேன் உங்ககிட்ட, பார்க்கலாம். கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம நிச்சயமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ முதல் கேள்வி பார்த்திங்கன்னா, பின்வருவனவற்றில் எது பித்தாகோரியன் மூன்றன் தொகுதிகள் அல்லன்னு கேட்டிருக்காங்க. அதில் நம்மளுக்கு 10, 15, 25 இதுதான் வந்து இல்லை. அதேபோல் அடுத்த கேள்வி, வட்டத்தின் மையத்திலிருந்து 24 சென்டிமீட்டர் தொலைவில் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள நாண் வரையப்பட்டுள்ளது எனில் வட்டத்தின் விட்டம், நம்மளுக்கு விட்டம் வந்து கேட்டிருக்காங்க, ஆரம் கேட்கல விட்டம் கேட்டிருக்காங்க. அதனால் 52. அடுத்ததாக இந்த மிது தேவி செல்வி அவங்களும் இந்த வட்ட வடிவில் போகிறாங்க, மறுபடி எப்போ ஒன்றா சந்திப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து விடை வந்து 8 முற்பகல். ஏன்னா 1 மணி நேரம் ஆகும், அவங்க 7 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதால 8 மணிக்கு வந்து மீட் பண்ணுவாங்க, 8 முற்பகல். அந்த கேள்விக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன், கடைசியில் ஆன்சர் கொடுத்துருப்பேன், 8 முற்பகல். ஏன்னா இது எதோ இடையில கூட விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உள்வட்ட மையம், அந்த கேள்விக்கான பதில் வந்து எஸ்என் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம நண்பர்கள் ஷேர் பண்ணது தான், நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. அடுத்து அந்த சீட்டு கட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா அது ஈஸி, ஜென்ரல் கேள்வி தான், 3/13. அடுத்து அந்த 9/100 என்ற எண்ணின் 1ஆம் இலக்க எண், அது வந்து ஆப்ஷன் பி 1. அடுத்தது இந்த 600ன் எக்ஸ் சதவீதம் என்பது 450, எக்ஸின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 75. அடுத்து இந்த 81 பெண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு, அந்த கேள்விக்கான பதில் பார்த்திங்கன்னா 36 நாட்கள். அடுத்து இந்த 1/2 மீட்டர் துணியின் விலை 30 எனில் 8 1/3 மீட்டர் நீளமுள்ள அதே துணியின் விலை என்ன? 500. 7 பில்லியன் எண்ணில் எத்தனை லட்சங்கள் உள்ளன? 70,000 லட்சங்கள். அடுத்து இந்த முக்கோண டயகிராம் கொடுத்துட்டு அதில் வந்து பிஆரோட மதிப்பு கேட்டிருந்தாங்க, அதுக்கு வந்து ஆன்சர் வந்து 4.5 சென்டிமீட்டர். கலா என்பவர் 7 சென்டிமீட்டர் ஆரமும் வட்டச்சுருள் கட்டை வாங்கினார், இதிலிருந்து அவர் எத்தனை வட்டச்சுருள் வாங்க முடியும்? 13. ஆறாயிரத்தி 400 ஏ மற்றும் பி இரண்டு நபர்களுக்கு 5:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் ஏக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? 4000. அடுத்து இந்த செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம்னு கொடுத்துருந்தாங்க, அதில் ஆன்சர் வந்து 40, 75, 85. அதானா கண்டிப்பாக தவறு இருக்குது, அது மிஸ்டேக்ஸ் இருக்குது. நாற்பது 75, 35 தான் வரணும், அது 85 கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் மார்க் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா இந்த தொகுக்கப்படாத தரவு அல்லன்னு கேட்டிருக்காங்க, கேட்கணும் எது தொகுக்கப்படாத தரவு அல்ல, இது நாட் அண்ட் அன்குரூப்டு டேட்டா கேட்டிருக்காங்க, அது வந்து ஹிஸ்டோகிராப் தான், அது நிகழ்வு செவ்வகம். அடுத்தது த ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூ ஃபார் விகிதமுறி எண்களுக்கு 0 என்ற எண்ணால் வகுத்தல் அடைவு பண்பு உண்மையாகாது, அடைப்பு பண்பு. அடுத்து திட்ட விளக்கம்னு கேட்டிருந்தாங்க, திட்ட விளக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 0, விடை வந்து 0, 0. அடுத்தது 117/20 1ஆம் இலக்க எண்ணானது, அது வந்து 1. இந்த ஏக்கு பதில் ப்ளஸ்ஸு, பிக்கு பதில் இன்ட்டு, சிக்கு பதில் மைனஸ், அதுக்கு வந்து ஆன்சர் வந்து 22. அதுக்கப்புறம் அந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டிருந்தாங்க,
கொடுத்துட்டு அது அசல் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 16,000. அப்புறம் எக்ஸு மற்றும் ஒய் இரண்டு பேரும் சேர்ந்து 6 நாளில் முடிப்பாங்க. அந்த கணக்கு வந்து 10 நாட்கள். 10. அடுத்து வந்து இந்த ஓர் உறுப்பு கோவை, ஈரு உறுப்பு கோவை, மூன்று உறுப்பு கோவை கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து மூவுறுப்பு கோவை. அடுத்து பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் நீக்கினாங்கன்னா மீதிக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 114 சென்டிமீட்டர். அடுத்து இந்த பி ஆஃப் எக்ஸ் மற்றும் கியூ ஆஃப் எக்ஸ் என்ற கோவைகளின் படி 5 எனில் பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கியூ ஆஃப் எக்ஸின் படி அதே 5 தான். அதுக்கப்புறம் இரண்டு எண்களின் தொடர்ச்சியான மிகச்சிறிய இரண்டு இலக்க ஒற்றை பகா எண்களின் கூடுதல். இருபத்தி நான்கு வட்டக்கோண பகுதியின் வெள்ளின் நீளம் வட்டக்கோண பகுதியின் மையக்கோணம் 120 டிகிரி. அப்புறம் முதல் 10 மிகை மொழி எண்களில் ஒரு எண் தேர்ந்தெடுக்கப்படுகிறது, அது 3 மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு வந்து 3/10. அந்த ஃப்ரண்ட் வியூவு, டாப் வியூ, சைடு வியூ கேட்டிருக்கிறதுல வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. முதல் ஆப்ஷன். இந்த சில பண்ணையில் சில கோழிகளும் மாடுகளும் இருந்தன. அந்த அதுக்கு வந்து கோழிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து 30 தான் சரியான விடை. இந்த இடையில் எந்த கேள்வி மிஸ் பண்ணேன்னு தெரியல. ஒரு கேள்விக்கு வந்து இல்லை, அதை நான் இப்போ பார்த்துட்டு எந்த கேள்வின்னு கண்டுபிடிச்சிட்றேன். ஏன்னா கேள்வி பார்த்துட்டு அதுக்கான விடையை வந்து உங்களுக்கு நான் வந்து இப்போ பின் பண்ணி அந்த கேள்விக்கான பதில் வந்து நான் சொல்லிடுறேன். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். இதே போல் மற்ற பேட்சுக்குமே கண்டிப்பாக நம்மளால் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி நிச்சயமாக விடை கொடுக்குறோம். அனைவருக்கும் நன்றி.